நெல்லை சாந்தியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா மில்க் மேக்கர் கிரேவி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 100 கிராம் மில்க் மேக்கர் எடுத்துருக்கேன். அதை இந்த தண்ணியில் போட்டு நல்லா அமர்த்தி விட்டுக்கலாம். தண்ணியில் நல்லா முங்குற மாதிரி அமர்த்தி விடுங்க. தண்ணியில் நல்லா அமர்த்தி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மில்மேக்கரை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்துடலாம். திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 50 ml கடுகெண்ணெய் ஊற்றுறேன், மஸ்டர்ட் ஆயில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு போடுறேன். அப்புறம் 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். இது கூடவே 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 சின்ன ஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் 1-2 இருந்ததுன்னா நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. அந்த கரண்டியால் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மில்மேக்கரை இதோடு சேர்க்குறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 மிக்சி ஜார் எடுத்து அதில் 1 1/4 முறி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1 8 முந்திரி, அப்புறம் சின்ன வெங்காயம் 1 10-12, இந்த 3 சேர்த்து ஒன்றா நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வறுத்த வேர்களில் இல்லைன்னா பொட்டுக்கல்ல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுத இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் முக்கி வச்சுருந்ததுனால பாதி குக்காக இருக்கும், அதனால் இப்போ 1-5 நிமிஷம் கொதிக்கி விட்டால் போதும். 1-5 நிமிஷம் நல்லா குக்கானதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவிடலாம். மல்லி இலையை தூவினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மில்க் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.